ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு குழு குழு குழுன்னு நம்மளுக்கு தொண்டைக்கு இதமாக ஒரு ஜூஸ் செய்ய போகிறோங்க. அது என்ன ஜூஸ்னு கேட்டிங்கன்னா, ரோஸ் மில்க் செய்ய போகிறோங்க. வீட்டிலே சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து பால் வந்து 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஆட இல்லாமல் இருக்கணும், நல்லா வடிச்சுக்கணும். இங்கே வந்து சப்ஸா விதை வந்து இது வந்து உடம்பு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்க வேண்டியதுங்க. இது வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேங்க, இந்த மாதிரி ஆயிருக்கு. இது வந்து பாதாம் பிசுனுங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி சாப்பாடு மாதிரி சாதம் வெந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிருங்க. இது 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும், நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. ரோஸ் எசன்ஸுங்க இது. கொஞ்சமாக சர்க்கரை தேவையான அளவு. இது வந்து கடல் பாசி. சிம்பிளாக தாங்க இருக்கும், எல்லா கடையிலையுமே கிடைக்கும். நீங்கள் கடல் பாசின்னு கேட்டிங்கன்னா, இது 1/4 லிட்டர் பாலுக்குங்க, 2 கிளாஸ் ஆகிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். வந்து 2 விதமாக நம்ம செய்ய போகிறோம். ஒன்று வந்து ஜெல்லி மாதிரி செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து நம்மளுக்கு ரோஸ் மில்க்குக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல் பாசி இப்படி தான் இருக்கும். கட் பண்ணி கூட சேர்க்கலாம், ஆனால் நான் கட் பண்ணல. இது கொதிக்கிற தண்ணியில் இப்படி சேர்த்துடலாம். நல்லா வேகட்டும், வேகணுங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இல்லை 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஜெல்லி சேர்க்குறதுனால கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா இதுவும் கரையட்டும். பாசி வெந்துருச்சுங்க, சர்க்கரையும் கடல் பாசியும். இப்போது ஒரு இது மாதிரி அகலமான தட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. ஒரு 2 கரண்டி விட்டுருக்கேன். நல்லா இது ஆறட்டும். இப்போ ஜெல்லிக்கு வந்து நான் வந்து க்ரீன் கலரு கலர் பொடி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஜெல்லி வந்து 1 பக்கம் ரெடி ஆகட்டும். இது ரோஸ் எசன்ஸு எல்லா கடைகளையும் கிடைக்குங்க. இப்போ வந்து அந்த ஜெல்லிக்கும் நம்ம வந்து ஜூஸ் போடுறதுக்கும் ஃபேனில் காய வச்சுருக்கேன். நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து 1-10 நிமிஷம் வச்சுட்டு ஜூஸ் செஞ்சிடலாங்க. இப்போ கடல் பாசியை நம்ம ஊற்றி ஆற வச்சாங்க. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஃபேன் காத்தில் வச்சுருந்தாங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீத்து போட்டுக்கலாங்க. இப்படி கட் பண்ணும்போதே இங்கே பாருங்கள், நம்மளோட ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு ஜூஸுக்கு. இவ்வளோதாங்க இதுக்கு வேலை. இப்போ இது 1 பக்கம் இருக்கட்டும். பாலில் சர்க்கரை வச்சு நல்லா கலந்தாச்சுங்க. பாலில் சர்க்கரை போட்டு கலந்தாச்சு. இப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்கு, ஆற வச்சுருக்கோம் காய வச்சு. இப்போ வந்து இந்த சப்ஸா விதையில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரொம்ப குளிர்ச்சி கொடுக்குது. 2 ஸ்பூனு இதில் ஒன்று சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த பாதான் பீஸுன்னு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 லே சேர்த்தாச்சு. ரோஸ் எசன்ஸை வந்து இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸை சேர்த்தோன்னே பாருங்கள் எவ்வளோ திக்காக ஆயிடுச்சுன்னு. நம்ம நாட்டு பால் தாங்க. கடப்பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது திக்னஸ் கிடைக்கும், ஆனால் டேஸ்ட்டு கிடைக்காது. நாட்டு பால்னா நல்லா வந்து தண்ணியாட்ட தாங்க இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நாட்டு பால் வாங்கி பால் பவுடரு எல்லாத்த வீட்லேயும் இருக்கும், நீங்கள் அது கூட கலந்துக்கலாம். கெட்டியாக வேணும்னா ரோஸ் வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஜெல்லியை வந்து லைட்டாக சேர்த்துக்கலாங்க. நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. வீட்லேயே வந்து ஜூஸ் கடையில் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. 10 ரூபா 20 ரூபா வாங்கி கொடுத்து சாப்பிட்றத விட வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கூட ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கடையிலலாம் வந்து 5 ரூபா 10 ரூபான்னு வாங்கி சாப்பிடுவோம், வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஜெல்லி வந்து 1 பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வீட்டிலே 2 வகையானது ரெடி ஆகிடுச்சுங்க. ஜூஸு ரெடி ஆகிடுச்சு, 1 பக்கம் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜெல்லி வந்து நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற ஜெல்லிங்க. இதிலே சர்க்கரை போட்டுருக்கோம். அப்படி உங்களுக்கு வேணும்னா இது மேலே வந்து முந்திரி வந்து லைட்டாக தூவிக்கலாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற ஜெல்லி. கடல் பாசியை வச்சு 2 வகையானதை செஞ்சுருக்கேங்க. ஒன்று ஜூஸு, ஒன்று வந்து ஜெல்லி செஞ்சுருக்கோம். ஓகே, 2 நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. உங்கள் வீட்டிலையும் இது மாதிரி செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.